Quill Trust inauguration. Sujatha Balakrishnan, Balakrishnan, இவா ரெண்டு பேருக்கும் நம்ம கர்நாடக சங்கீதத்தில் இருந்த ஒரு ஆழ்ந்த ஈர்ப்பானது இது மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு அவளை தூண்டியிருக்கு. அதாவது அவ இந்த நம்மளோட மகத்தான கர்நாடக சங்கீதம் தரக்கூடிய ஒரு தெய்வீக அனுபவத்தை எல்லாரும் அனுபவிக்கணுங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை. அது மாத்திரம் இல்லாமல் எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் அவளுக்கு அந்த கலையை கற்றுக்கிண்டு அவள் இன்னும் மேலே வந்து அவளை ஊக்குவிச்சு அவளை மேலே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆர்டிஸ்டாக ஆக்கிறதுக்கு அதுக்குண்டான ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கர்நாடக சங்கீதத்தில் நல்ல முக்கியமான விஷயங்கள், நிறையா விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம மிஸ் பண்ணி விடுறோம். அப்படிலாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும். அதெல்லாம் மறைஞ்சு போகாமல் அது பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இன்னும் பல நல்ல திட்டங்களோடு இந்த குயில் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன ஒரு ப்ரிஃபரன்ஸை தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுன்னோ இல்லை தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் கர்நாடக சங்கீதத்துக்கு ஒரு உண்மையான சேவை செய்யணும், இது மாதிரி ஒரு காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான அப்ரோச்சில் அவள் பண்ணியிருக்கும்போது இந்த குயில் ட்ரஸ்டானது நிச்சயம் மிகப்பெரிய ஸ்தாபனமாக இன்றைக்கி ஒரு சென்னையில் எப்படி ஒரு மியூசிக் அகாடமி இருக்கோ, ஒரு பெங்களூரில் எப்படி காயன சமாஜ் இருக்கோ, பாம்பேயில் எப்படி ஒரு சண்மானந்தம் இருக்கோ, அது மாதிரி நிச்சயமாக இங்கேயும் ஒரு குயில் ட்ரஸ்ட் ஒரு பெரிய ஸ்தாபனமாக வரும் அப்படின்னு நான் பகவானை வேண்டிக்கிறேன். நம்மளோட இப்போ ரசிகாலோட ஆதரவு அண்டு அது இருந்ததுன்னா உண்மையாக சர்வீஸ் பண்ணுறவாளுக்கு நிச்சயம் அது மேலே மேலே ரசிகர்களோட ஆதரவு இருந்துன்னு தான் இருக்கும், அது ஒன்றும் சம்சயம் இல்லை. நம்மளுடைய கர்நாடக சங்கீதமானது சுமார் 2000 வருஷத்துக்கு மேலே பழமையானதுன்னு சொல்கிறா. எவ்வளவோ மாறுதல்கள் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னா ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். இதில் எப்போ யாருக்கு என்ன டவுட்டு ஏதாவது இருந்ததுனால் உங்களை நீங்கள் அப்போவே எழுந்ததுன்னு கேட்டுள்ளா என்கிட்ட, கடைசியில் கேட்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் அப்போவே நான் பேசின்னு இருக்கும்போதே நீங்கள் தாராளமாக எழுந்து நின்று கேட்டுட்டேன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த 2000 வருஷத்தில் கர்நாடக சங்கீதத்தில் பலவிதமான மாறுதல்கள், அதாவது கர்நாடக இசை நிகழ்ச்சி நடக்காமல் இல்லை, எவ்வளவோ அதாவது சிலப்பதிகாரத்திலேயே இசை நிகழ்ச்சியை பற்றி சொல்லியிருக்கு, பலவிதமான கருவிகளை பற்றி சொல்கிறா, பலவிதமான இசைகளை பற்றி அந்த காலத்து இசைகளை பற்றி சொல்கிறா. இதெல்லாம் இருந்தால் கூட எல்லாம் மாறி 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 வந்து இப்போது நம்ம பேச போகிற இந்த இசை நிகழ்ச்சி அப்படிங்கிற இந்த உருவுக்கு இன்றைக்கி வந்திருக்குது, இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கு. இன்னும் இது மாறிண்டு தான் போகும். அப்போது கச்சேரிங்கிற இந்த ஒரு கான்செப்டுங்கிறது எப்போ வந்ததுன்னா சுமார் 200-250 வருஷத்துக்கு முன்னால் தான் வந்தது. நாட்டிய சாஸ்திரம், பரதாஸ் நாட்டிய சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டதுன்னா இசை நிகழ்ச்சியானது ஒரு கார்னேஷன், அதாவது ஒரு ராஜா வந்து ஒரு ஆட்சியை எடுத்துக்க போகிறார், அதுக்கு ஒரு திருவிழா நடக்கிறதுனா அங்கே ஒரு இசை நிகழ்ச்சி வைக்கலாம். பரதாஸ் நாட்டிய சாஸ்திரங்கிறது 300 BC அது மாதிரி சமயத்தில் இசை நிகழ்ச்சி வைக்கலாம். கோவில்களோட ஒரு நல்ல காரியம், திருவிழாக்கள் ஒரு நல்ல நாள்கள் அது வரும்போது அப்பவும் நம்ம வந்து இசை நிகழ்ச்சி வைக்கலாம். தவிர திருமணங்கள் அந்த சமயத்திலையும் இசை நிகழ்ச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. தியாகராஜர், செயிண்ட் தியாகராஜாவோட அப்பாவே ராமபிரம்மம், அவரே
நம்ம தொலைஜாஜி காலத்தில் இருந்தவர். அவரே பல அவர் அரண்மனையில் வந்து ராமாயண வாசிண்டு தான் இருந்தார். அவர் தான் தியாகராஜருக்கு வந்து அந்த ராஜா வந்து அவருடைய அப்பா ராமபிரமத்துக்கு ஒரு வீடு கொடுத்துருந்தார், ஒரு வேலி நிலம் கொடுத்துருந்தார். அதனால் தியாகபிரமன்னா வசதியாக இருந்தவர் தான். அவர் உஞ்சவரை தீ எடுத்ததுங்கிறது வந்து அவருடைய நம்ம சனாதன தர்மத்தை ஒட்டி வந்தது. அதுக்காக தான் அவர் உஞ்சவரை தீ எடுத்தது. இப்போது நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய சங்கீதமானது கடவுள் பக்தியை அதிகமாக மெயினாக கொண்டது. அதனால தான் இப்போ ஸ்ரீரங்கத்தில் பார்த்தேன்னா பெருமாளை சுப்ரபாதம் பாடி எழுப்பும்போது வீணையோடு தான் எழுப்புறா. திருப்பதியில் அதே மாதிரி பகவான் முன்னாலேயே ஏகாந்த சேவைன்னு சொல்லுவாள். அதாவது பகவானை எழுப்பும்போது, பகவானை நம்ம எங்கே தூங்க விட்றோம், தூங்க விட்றதில்ல, ராத்திரி 2:30 வரலாம் தரிசனம், திருப்பி 3:30 எழுப்பி விட்டுடுறோம். பட் அந்த 3:30 எழுப்பும்போது ஏகாந்த சேவைன்னு ஒன்று, அதில் அறியக்கூடிய ராமானுஜங்கார் அந்த வெங்கடாச்சலபதிக்கு நேரையே, பெருமாளுக்கு நேரையே 1 மணி நேரம் பாடினதாகவும், அதுக்கு எங்கள் அப்பா பால்காட் மணியர் வாசித்ததாகவும் எங்கள் அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கேன். எதுக்கு சொல்லிட்டு வரேன், இப்படி கடவுளை சங்கீதத்தோடு எழுப்புகிற இந்த வழக்கமானது மெல்ல ராஜாக்களுக்கும் வர ஆரம்பிச்சது. ராஜாக்கள் எழுந்திருக்கும் போதும் சங்கீதத்தோடு எழுந்திருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் வர ஆரம்பிச்சது. அதுக்கடுத்தது எலைட் சொசைட்டிஸ், மினிஸ்டர்ஸ் இவா வீட்லேயும் இது மாதிரி அவளும் சங்கீதத்தோடு எழுந்திருக்கிறது. பட் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவளோட ஆதரவோடு தான், அதாவது அரசாங்கத்தோட ஆதரவோடு தான் சங்கீதம் வளர்ந்துன்னு வந்திருக்கு. அதை தவிர நம்ம ஜமீன்தாஸ், லேண்ட்லார்ட்ஸ் இவெல்லாம் வச்சு தான் சங்கீதம் நடந்து. எனக்கு அந்த லைட்டை போட்டுட்டேன்லாம் தேவையில்லை, எனக்கு ஆடியன்ஸை பார்க்க முடியல, ஒன்றும் தோண மாட்டேங்கிறது. லைட்டு போட்டுடுங்க. இப்போ நம்ம எடுத்தோம்னா ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் மகாவைத்தியநாத சிவன் ரொம்ப ஆதரவாக, மகாவித்யநாத சிவனை ஆதரிச்சுன்னு வந்திருக்கா. எட்டயபுரம் சமஸ்தானம் பார்த்தோம்னா பாலசாமி தீட்சிதர், முத்துசாமி தீட்சிதர், அதே மாதிரி சுப்பராம தீட்சிதர் இவெல்லாம் வித்வான்களாக இருந்திருக்கா. ரைட், தேங்க்யூ. இவெல்லாம் இருந்திருக்கா. இது மாதிரி அந்தந்த சமஸ்தானங்கள் சங்கீதத்தை அழகாக போஷிச்சுன்னு வந்ததுனால்தான், அவளுடைய ஆதரவு இருக்கிறதுட்டு தான் சங்கீதம் பெருகிண்டு வந்தது. ட்ரிவாங்கூர் சமஸ்தானத்தை பற்றி சொல்ல வேண்டாம். மைசூர் சமஸ்தானத்தில் சுப்பண்ணா, வீண சுப்பண்ணா, சேஷண்ணா, அதே மாதிரி நம்ம பட்டாரம் கிருஷ்ணப்பா இவெல்லாம் இது போன்ற பெரிய வித்வான்கள்லாம் இருந்திருக்கா. பட்னம் சுப்பிரமணியர், மகாவைத்யநாத சிவன் இவெல்லாம் நிறையா தடவை இங்கே வந்து கச்சேரி பண்ணியிருக்கா. மைசூர் ஒரு தடவை பட்னம் சுப்பிரமணியர் கச்சேரி பண்ணுறதை கேட்டுட்டு மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு வந்து ஒரு தங்க காப்பு போட்டதாக நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி மகாவைத்யநாத சிவன் முத முதல்ல வந்தபோது அவர் சிந்தையம்மாங்கிற இந்த பைரவி கீர்த்தனை அதை பாட சொல்லி வேக்ஸ் சிலிண்டரில் ரெக்கார்ட் பண்ணலாம். ப்ராபப்ளி நம்ம கர்நாடிக் மியூசிக்கை ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் அதுவாக தான் இருக்கணும். என்னென்னு கேட்டால் மகாவைத்யநாத சிவன் காலமானது 1893. ஸோ அதுக்கு ஒரு 5-6 வருஷம் முன்னால் இங்கே மைசூருக்கு வந்திருக்கார் அவர். ஸோ 1888-89 இந்த ரெக்கார்டிங். பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி பல விஷயங்களை இழந்த மாதிரி நம்ம அதையும் இழந்துட்டோம். என்னென்னா இப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததில் அது போயிடுச்சு. ஸோ இது மாதிரி சங்கீத கச்சேரிகள்லாம் நிறையா நடந்துட்டு வந்தாலும், எவ்வளோ சங்கீத கச்சேரிகள்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி ஜார்ஜ் த ஃபிஃப்த் 19 அந்த பிரிட்டிஷ் டயத்தில் 1912 டெல்லி வந்தபோது பட்னம் சுப்பிரமணியரும் அந்த பூச்சி ஸ்ரீனிவாச ஐயங்காரும் மைசூர் சேஷண்ணா சுப்பண்ணா இவாளோட வீணா டுயட்
இதெல்லாம் வச்சு நம்ம கல்ச்சரல் ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி கச்சேரி ப்ரோக்ராம்கள் நிறையா வந்துட்டு இருந்தாலும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அது மாறிக்கொண்டு வருகிறது. அப்போது இப்போ இருக்கிற இந்த பேட்டர்ன் எப்போ உருவானது அப்படின்னு கேட்டால், கச்சேரிங்கிற ஒரு ஃபார்மேட் வந்தது 200-250 வருஷத்துக்குள்ளே தான் வந்தது. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு நடைமுறை, இப்போ இருக்கிற ஸ்டைலை கொண்டு வந்தது வந்து மகாவித்வான் ஸ்ரீ ராமானுஜயங்கார் அவர்கள் தான். அவர் தான் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி ப்ரெசன்ட் டே கான்சர்ட் மியூசிக்னு சொல்லலாம், ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் கான்சர்ட் டைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கச்சேரின்னு நம்ம வரும்போது இந்த சங்கீத இந்த கச்சேரிக்கு ரொம்ப ஆதாரமாக இருக்கிறது சபா. இந்த சபாக்கள் இப்போ தோணுது, நம்ம அடுத்த க்வெஸ்சன் வரலாம். முதல்ல இருந்த சங்கீத ஒரு ஃபார்மெட் வேறு, சபாக்கள் வந்த அப்புறம் இருந்த ஃபார்மெட் வேறு. முதல்ல ரொம்ப பாப்புலராக இருந்தது நாட் மியூசிக் கான்சர்ட், முதல்ல ரொம்ப இதுவாக இருந்தது நாம சங்கீர்த்தனங்கள் தான் ரொம்ப பாப்புலராக இருந்துன்னு வந்தது. மாப்பிள்ள அந்த நாம சங்கீர்த்தனங்களாக அந்தந்த சமாஜங்கள், பெரிய அந்தந்த மடங்கள், கோவில்கள் இவெல்லாம் அந்தந்த சின்ன சின்ன அமைப்புகளாக அமைச்சு நாம சங்கீர்த்தனத்தை நிறையா அப்பப்போ அதுக்கு நிறையா பேர் வந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி எக்கோஜி அதாவது மராத்தாஸ் பீரியட் தஞ்சாவூரில் வந்த உடனே ரூல்ஸ் ஆரம்பித்தோடனே எக்கோஜி வாஸ் த ஃபஸ்ட் கிங். வென் ஹீ கேம் சமர்த்த ராமதாசர் ஹேப்பன் டு விசிட் டாஞ்சூர் அண்ட் ஹீ எஸ்டாப்ளிஷ் லாட் ஆஃப் மட்டம் அண்ட் அதர் டிவைன் சமாஜம்ஸ். அந்த சமாஜத்திலலாம் அந்த மராத்தா பாணியில் கதை பண்ணுறது, ஹரிகதா பண்ணுறது, பஜன் பண்ணுறது இதெல்லாம் அது ரொம்ப பாப்புலராக இருந்தது. அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அந்த மராத்தாஸ் ஸ்டைல் இதை கேட்டுட்டு தஞ்சாவூர் கிருஷ்ணபாவதர்னு ஒருத்தர், ஏன் நம்ம இது கர்நாடக சங்கீத பாணியிலேயே நம்ம பண்ணக்கூடாது
அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா தோணி அவர் என்ன செஞ்சார், நம்மளுடைய புரந்தரதாசர், நம்மளுடைய கோபாலகிருஷ்ண பாரதி, தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், இது மாதிரி கம்போசர்ஸோட கீர்த்தனைகள் எல்லாம் வச்சுண்டு ஒரு கதா காலக்ஷேபம் பண்ணுற ஒரு ஃபார்மேட் பண்ணினார். அதில் ஹீ பிகேம் இட் ரீச்ட் த ஆடியன்ஸ், ஐ மீன் இட் வாஸ் வெல்கம்டு பை த பப்ளிக். ஸோ அவர் என்ன செஞ்சார், முதல் முதல்ல ஒரு சபாவை தஞ்சாவூரில் சென்னையில் ஆரம்பித்தார். அதில் அவர் தான் கதை பண்ணுவார், மாதம் கதை பண்ணுவார், அதுக்கு பிரமாத கும்பல் வரும். அவரை தொடர்ந்து அப்புறம் சூலமங்கலம் சவுந்தரராஜ பாகவதர், அப்புறம் நம்ம எம்பார் சிருங்காச்சாரியார், இது மாதிரி இருக்கிற பாகவதாலெலாம் வர ஆரம்பித்தா. ஸோ ஹரிகதா காலேஜ் இப்போ ரொம்ப பிரமாதமாக, ஏன் நம்ம மகாவைத்தியநாத சிவனே பாடுறது மாத்திரம் இல்லை, ஹரிகதா காலக்ஷேபமும் நன்னா பண்ணு வருவார். அதுலேயும் அவர் இருந்தார். அதை சொல்கிற ஹிஸ்டோரியன்ஸ் சொல்கிறது என்னன்னு கேட்டால், இந்த பாட்டை விட ஹரிகதாக்கு ஜனங்கள்கிட்ட இருந்த சப்போர்ட்டை பார்த்து அவர் அதையும் கற்றுக்கிட்டார். அதனால தான் அவர் அந்த ஹரிகதாவையும் சைடில் வச்சுக்கிட்டார். ஏன்னா அவரோட கச்சேரிலாம் நம்ம பார்த்தோன்னா 1 hour 40 minutes மேலே இருந்ததாக ஊவே சாமிநாதர் அவருடைய லைஃப்பை பற்றி எழுதியிருக்கார். அதில் பற்றி எழுதும்போது 1 hour 40 minutes தான் அவருடைய கச்சேரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய கதா காலக்ஷேபம், எவ்வளோ இடங்களில் கச்சேரி முடிஞ்சோன்னே கதா காலக்ஷேபங்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்கார். ஆக இப்படி கதா காலக்ஷேபமும் வந்த உடனே சென்னையில் மின்ட் ஸ்ட்ரீட்டில் தொண்டமண்டலம் சபா அப்படின்னு முதல் முதல்ல ஒரு சபா, கர்நாடக சங்கீதத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட சபா. அதை ஆரம்பித்தது முனுசாமி நாயுடுன்னு ஒருத்தர், அவருக்கு தான் அது தோணித்து ஏன் நம்ம கர்நாடக சங்கீதத்துக்குன்னு ஒரு சபா ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த முனுசாமி நாயுடு அந்த கர்நாடக சங்கீதத்தை ஆரம்பித்த உடனே அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. நிறையா வித்வான்கள் அதில் வந்து பாட ஆரம்பித்தா. அதில் வந்து காஞ்சிபுரம் நயனா பிள்ளை வாஸ் எ ஸ்டார் சிங்கர் தேர், ஹி வாஸ் என் யங்ஸ்டர் தேர். அப்போது அவர் பாடிட்டு அதுங்க அங்கே ஒரு வேடிக்கையான சம்பவம் நடந்தது. என்னன்னு கேட்டதுன்னா, மகாவைத்தியநாத சிவன் வந்து அப்போது ஹி வாஸ் எ க்ரௌட் புல்லர், வெரி பாப்புலர் ஆர்டிஸ்ட். அவரோட கச்சேரியை போட்டிருந்தார் தொண்டமண்டலம் சபாவில். கூட்டங்கள் வர ஆரம்பித்தது. அப்போது இந்த முனுசாமி நாயுடுவுக்கு ஒரு ஐடியா தோண்டிது, நம்ம ஏன் இதுக்கு டிக்கெட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மினிமம் அமௌண்ட்டில் ஏதோ டிக்கெட் வச்சார். பார்த்தீங்கன்னா பாதி பேர் திரும்பி போயிட்டார். அதில் என்னென்னா பாதி பேருக்கு என்னன்னு கேட்டால், அவள் பணம் கொண்டு வரல. ஏன்னா அப்போ கச்சேரிக்கு வர்றதுங்கிறது வெறுமன கச்சேரியை கேட்டுட்டு போவா, அதான் வழக்கமாக இருந்தது. தவிர டிக்கெட்டும் வாங்கிட்டு போகிறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருந்துட்டுருக்கல. அது ஒரு பக்கமாக போகும்போது இன்னும் சில பேருக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. அவள் தே ரிஃப்யூஸ் டு அக்செப்ட், கச்சேரிக்கு போய் பணம் கொடுத்து நம்ம கேட்குறதா. இப்போ கூட ஒரு சினிமான போச்சுன்னா நம்ம 300-400 ஈஸியாக செலவழிக்கிறோம். பாப்கார்னுக்கும் 150 வாங்குகிறோம், எல்லாம் 150 கொடுத்து பாப்கார்ன்லாம் வாங்குகிறோமே தவிர, வென் இட் கம்ஸ் டு கான்சர்ட் 200 டிக்கெட் வாங்கணுமான்னு தான் கொஞ்சம் யோசனை பண்ண தோன்றுறது. இன்னும் நம்ம கிட்ட இருந்துட்டுருக்கு. அப்படி நிறையா பேர் போனவா நிறைய பேர். பட் மகாவீதிநாத சிவன் இறங்கி வந்தோடனே இது மாதிரி ஜனங்கள் திரும்பி போகிறத பார்த்துட்டு அவர் கேட்டிருக்கார், ஏன் என்ன விஷயம்னு கேட்டோடனே இது மாதிரி டிக்கெட் வச்சுட்டாருன்னு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டான். எப்படி என்னோடய கச்சேரிக்கு போய் டிக்கெட் வைக்கலாம் என்ன கேட்காம? அது மாத்திரம் இல்லை, டிக்கெட் எப்படி டிக்கெட் வைக்கலாம் என்ன கேட்காமனு கூட இல்லை, எப்படி டிக்கெட் வைக்கலாம், என் கச்சேரியை கேட்குறதுக்கு எப்படி டிக்கெட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இம்மிடியட்டாக அந்த கச்சேரியை கேன்சல் பண்ணிவிட்டு, உங்களுக்கெல்லாம் நான் வந்து திருவிலைக்கண்ணியில் இன்னும் 3 நான் சேர்ந்த மாதிரி திருவிலைக்கண்ணி பாசாதி கோயிலில் நான் பாட போகிறேன், நீங்களாம் வந்து கேளுங்கன்ட்டார். ஸோ 3 அதுக்கப்புறம் 3.5 அவர் ஆசைப்பட்ட மாதிரியே இதில் அவரோட கச்சேரியில் நடுவில் சந்தியாவந்தத்துக்கு அவர் போயிடுவார். சிஷியாக வந்து தம்புரா போட்டுருப்பார். அவரோட கச்சேரி பேட்டர்னை பற்றி நம்ம சொல்லணும்னு சொல்லித்தினா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அது இந்த காலத்து கச்சேரிக்கு நம்ம வர முடியாது, அதனால் நம்ம அதை இன்னொருத்தர் வச்சுப்போம். வெல், இந்த காலத்தில் இப்படின்னு நம்ம பார்த்ததுன்னா, இப்போ இருக்கிற நடைமுறையை கொண்டு வந்து மகாவித்வான் அறியக்கூடிய ராமானுஜங்கர் இப்போ இருக்கிற கான்சர்ட் பேட்டர்னுக்கு அவர் தான் செட் பண்ணார். அதாவது இடுத்தொன்னே ஒரு வர்ணம் பாடுறது. ராமானுஜங்காருடைய எந்த கச்சேரியும் பார்த்ததுன்னா அது 1 hour ரேடியோ கான்சர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 3.5 hours சபா கான்சர்ட்டாக இருந்தாலும் சரி,
ஒரு வர்ணத்தோடு தான் ஆரம்பிப்பார். ஒரு சின்ன வர்ணம், ஒரு வர்ணம் ஆரம்பிப்பார். அதை அதுக்கப்புறம் ஒரு மத்தியமாவில் கீர்த்தனை, அதுக்கப்புறம் ஒரு பஞ்சரத்ன கீர்த்தனை. இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு வெரைட்டிஸ். முன்னெல்லாம் பார்த்ததுன்னா ஒரு ரெண்டு கீர்த்தனை மூணு கீர்த்தனை தான், ராகம்தானம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டமாக இருந்துகிட்டு இருந்தது. இப்போ ராகம்தானம் பல்லவி தான் ஒரு பிரதான இடத்த ஆக்குப்பை பண்ணிகிட்டு இருந்தது. அது போக கச்சேரியில் ஒரு வெரைட்டிஸாக கொண்டு புரந்தரதாசர் கீர்த்தனையை நிறையா கொண்டு வந்தார். அதே மாதிரி ராமநாடக கீர்த்தனை மெட்டு போட்டு அதை கொண்டு வருது. இது மாதிரி நிறையா விஷயங்களை வந்து ஒரு வெரைட்டிஸ் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே ஒரு பேக் பண்ணி கொண்டு வந்தார். அவர் முக்கியமாக செஞ்சது என்னன்னு கேட்டால், போஸ்ட் தனி ஆவர்த்தனம், போஸ்ட் தனி ஆவர்த்தனம். ரைட், நான் பார்த்துக்கிறேன். போஸ்ட் தனி ஆவர்த்தனம் சாங்ஸுக்கு ஹீ கேவ் ஏ டியூ பிளேஸ். அதாவது என்னன்னு கேட்டால், முன்னெல்லாம் தனியாக ஒரு தனியார்த்தனம் ராகந்தானம் பல்லவி முடிஞ்சு ஒரு தனியார்த்தனம் முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு திருப்புகழ் மாதிரி ஏதாவது ஒன்று பாடுவா, பாடி ஒரு ஸ்லோகம் மாதிரி, ஸ்லோகம் இல்லை திருப்புகழ் பாடிட்டோ, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தேவாரம் ஏதாவது ஒன்று பாடி மங்களம் பாடி முடிச்சிருவா. அதுதான் வழக்கமாக இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் ராமாஞ்சி கார் வந்த ஒரு ஜாவளி தில்லானா பதம் பாடுறது, அதே மாதிரி ராமநாட கீர்த்தனை பாடுறது, திருப்பாவை பாடுறது, பஜன் பாடுறது, இதெல்லாம் ஒரு போஸ்ட் தனி ஆவர்த்தனத்துக்கு ஒரு ஒரு புது ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்தார். அவர் மாதிரி. அப்போது ப்ரீ இண்டிபெண்டன்ட் பீரியடு, இவர் தான் பேட்ரியாட்டிக் சாங்லாம் பாட ஆரம்பித்தார். முன்னெல்லாம் ட்ராமாவில் தான் பேட்ரியாட்டிக் டைலாக்ஸ் அது இதெல்லாம் சாங்ஸ்லாம் இருந்துட்டுருந்தது போக, ஒரு பாட்டு கச்சேரியில் சங்கீத கச்சேரியில் பேட்ரியாட்டிக் சாங் பாடலாங்கிறத ஆரம்பித்தது ஸ்ரீமான் ராமஜிங்கார் தான். அப்போல்லாம் அதுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நிறையா பேருக்கு, அப்போ தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் வருவாளாம். அவள்லாம் வந்து பேட்ரியாட்டிக் சாங் தனியார்த்தனை முடிஞ்சோடனே கத்த ஆரம்பிச்சிருவாளாம், பேட்ரியாட்டிக் சாங் ப்ளீஸ், பேட்ரியாட்டிக் சாங் ப்ளீஸ்னு கத்த ஆரம்பிச்சிருவாளாம். எங்கள் அப்பா அவர் ராமாஞ்சிங்காருக்கு வாசிக்கும் போது முதல் முதல்ல வாசிக்க ஆரம்பித்தது 13 வயசு எங்கள் அப்பாவுக்கு. அதுலேருந்து அவர் போகிறவர்களும் கன்சிஸ்டண்ட்டாக மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 5-6 கச்சேரியாவது வாசிட்டு இருந்திருக்கார். அப்போது அவர் சொல்லுவார், அந்த கச்சேரியிலலாம் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து கத்தும்போது அதில் முக்கியமாக ஒரு யூத் ரொம்ப பிரைட்டாக குடுமி வச்சுண்டு கடுக்கன் போட்டுண்டு ஒரு அறியக்கூடிய ராமாஞ்சிங்கார் கச்சேரி கூட மிஸ் பண்ணாமல் வந்து மிஸ் பண்ணி
தாளம் போட்டுண்டு கேட்டுன்னு இருப்பிறான். யார் இப்படி இப்படி ஒரு சின்ன பையன் இவ்வளோ இதுவாக தாளம் போடுறானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் பிற்காலத்தில் ஜிஎன் பாலசுப்ரமணியம் அப்படின்னா நம்ம ஜிஎன்பி. பிற்காலத்தில் இவா ரெண்டு பேரும் ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸானா, இவா ரெண்டு பேரும் நிறையா கச்சேரிகள்லாம் சேர்ந்து பண்ணா. அதே மாதிரி இன்னொருத்தர் யார் அது மாதிரி வந்துட்டு இருந்ததுன்னு கேட்டதுன்னா, ஸ்ரீமதி டி கே பட்டம்மா. அவள் வந்து அவளை பாவாடை சட்டை போட்டுன்னு அவள் அப்பா அழைச்சின்னு வருகிறான். அவள் போட்டுன்னு இருப்பாங்க, அவள் அப்பா கையை பிடிச்சி அழைச்சின்னு வருவாங்க. இவா ரெண்டு பேரும் ராமாஞ்சிங்கார் கச்சேரி ஒன்று கூட மிஸ் பண்ணது இல்லையா, எக்கச்சக்கமாக எல்லா இதுவும் பண்ணியிருக்காளாம். அதில் பேட்ரியாட்டிக் சாங் பாடலுன்னு சொல்லித்துனா, அதில் சில பேட்ரியாட்டிக் சாங் அவர் ஒன்ஸ் மோர் வேறு ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுவாளாம். ஒன்ஸ் மோர்னு சொல்லித்துனா அவர் திருப்பி பாடி ஆகணும், இல்லைன்னா விடமாட்டாளாம். Students, we'll see one patriotic song. Kanti gai vaanam naalamai gaarum brahmaanam udeeya raati nave gaani gai vaanam naalamai gaarum brahmaanam udeeya raati nave gaani gai vaanam naalamai gaarum brahmaanam கச்சேரிக்கு பிளானிங் தயார் பண்ணுற முறை. இது வந்து நம்ம சாதாரணமாக ஒரு கச்சேரிக்கு பிளான் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதாவது பின்னால் ப்ரோக்ராம் போடுறதை பற்றி சொல்ல போகிறேன். இருந்தாலுமே என்ன பாடுறதுங்கிறத பற்றி நிச்சயமாக ஒரு பேசிக் பிளான் இல்லாமல் யாருமே பாடமாட்டா. சும்மா நினச்சிட்டு உடனே அப்படியே வந்து கச்சேரியில் வந்து யாராலையும் பாட முடியாது. நான் இத்தனைக்கும் மகா வித்வான்கள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகியம் எனக்கு கிடச்சிருக்கு. அவளை நான் பக்கத்துலலாம் நிறையா பார்த்துருக்கேன். அவள் வந்து அது ஜிஎன்பி ஆகட்டும், செம்மங்குடி ஆகட்டும், ஆலத்தூர் பிரதேச ஆகட்டும், எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஈவன் ராகம் பாடுறதுக்கு கூட அவள் ஒரு மைல் ஸ்டோன் வச்சுப்பா. முக்கியமான சில சங்கதிகள் பார்த்து வச்சுப்பா, இப்படி இந்த சங்கதி பாடுறது, இங்கே இப்படி போகிறது. பட் இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால், அந்த சமயத்தில் அவள் எப்படி அந்த சங்கதியை லிங்க் பண்ணுறாங்கிறதுல தான் அவளோட கிரேட்னஸ் இருக்குது. பட் அந்த மைல் ஸ்டோன் வச்சுப்பா, இப்படி போட்டு விடுறது, இந்த சமயத்தில் இப்படி வருது. அது மாத்திரம் இல்லை, தேல் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி திங். தொண்டை சரியாக இருந்தால் அது பின்னால் சொல்ல போகிறேன். ஒரு ப்ரோக்ராம் போடும்போது என்னெல்லாம் அவள் பார்ப்பாங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன். பட் பிளானிங் இல்லாமல் எதுவுமே முடியாது. ராகம் ஸ்வரம் பாடுறதுக்கு நிச்சயமாக ஒரு பிளானிங் இருக்கும். அதாவது ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் செம்மங்குடி சீனிவாசையர் சொன்ன ஒரு இன்சிடெண்ட் எனக்கு கூட ஞாபகம் வருது. அவர் சொன்னார், இந்த காயன சமாஜத்தில் தான் லால்குடி ஜெயராமன் வயலினோட அவர் ஒரு கச்சேரி. அப்போது அவர் சொன்னார், நான் இப்போதும் மரிவேற கதி பாடலான்னு சொல்லிவிட்டு ஆனந்த பேருவியில் பாடலாம், சரி ஒரு 10 ஆவர்த்தனம் ஸ்வரம், 1 ஆவர்த்தனம் ஸ்வரம் பாடிட்டு நம்ம மேலே பாடிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஒரு 5-6 ஆவர்த்தனம் ஸ்வரம் பாடும்போதே என்னை லால்குடி ஜெயராம என்னை கிளறி விட்டுட்டான்டா அப்படின்னாரு. கிளறி விட்டு கடைசியில் அவர் மேலே ஒரு 50 ஆவர்த்தனம் 60 ஆவர்த்தனம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வாசிச்சிருக்கலாம். அது எப்படி போச்சுன்னே தெரியல. பட் பேசிக்காக அவர் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கார். அவர் கூட பிளானிங் இல்லாமல்
எதுவுமே முடியாது. இப்படி பிளான் பண்ணி பிளான் பண்ணி அவளுக்குன்னு சில சங்கதிகள்லாம் அவள் மனசுக்குள்ளே எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டாக உரைச்சுடுறது. அதை தான் நம்மளும் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் நம்ம வந்து ஒரு ஜிஎன்பி சங்கதி, மதுரமணியர் சங்கதி, ராமாஜிங்கார் சங்கதின்னு சொல்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டதுன்னா, ஒரு காம்போதி பாடித்தினா ஜிஎன் சார் அந்த சங்கதி தான் பாடுவார். இது எல்லாமே ஜிஎன் சார் காம்போதியே வராது, பேசிக்காக அதை வச்சுட்டுருக்கிறது. இது மாதிரி அவள் பிளான் பண்ணி பிளான் பண்ணி அவளுக்குன்னு சில சங்கதிகள் அவளோட வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வரா மாதிரி ஒத்துடுறது, அது அவளோட சங்கதி ஆகிடுறது. ஜனங்களும் அதை தான் எதிர்பார்க்குற அவாட்ட. ஒரு காம்போதி பாட ஆரம்பிச்சதுன்னா, இதோ இப்போ பாட போகிற ஜிஎன் சார் இந்த சங்கதி வரும் பாரு அப்படின்னு அவர் போட்டார்னா அது ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் அது மனசில் ஊறி அவளுக்கு அது வருது. அதை அது மாதிரி மற்றவாளுக்கு அது வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு கச்சேரிக்கு வந்ததுன்னா அவள் வந்து நம்ம நினச்சிப்போம், சரி கச்சேரிக்கு அவள் வந்துட்டானோ ஒரு 4-5 பேர் அவளை ரிசீவ் பண்ணுறது அது இதெல்லாம் பார்த்ததுன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்காளாக்குன்னு நினச்சிப்பா. இல்லை, அவள் வந்து அவளோட மைண்டு அந்த கச்சேரியை பற்றி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் ரொம்ப சொல்லப்போனோன்னா, இன்னும் ஆளுகள் நிறையா அவளை ரிசீவ் பண்ண அவளுக்கு இன்னும் மென்டல் டென்ஷன் அதிகமாகிட்டு தான் வரும். இன்னும் அவள் என்ன, அவளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேற ஒன்றும் இல்லை, ப்ரெஷர். நம்மகிட்ட இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டுருக்காளே, நம்ம அதுக்கு நம்ம செய்யணுமேங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேறு, கமிட்மெண்ட் வேறு. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இல்லை, நிச்சயம் நம்ம எதாவது செஞ்சுருவோங்கிற கான்ஃபிடென்ஸ் அவளுக்கு நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் அதை ப்ராப்பராக எக்ஸிபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி முதல் 15 நிமிஷம் ஒரு பாடகன் வந்து ஹீல் பி ஃபுல்லி ஆக்குப்பைடு. அது எவ்வளோ பெரிய வித்வானாக இருந்தாலும் சரி, அவளுக்கு எவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். என்னென்னா அன்னைக்கு அப்போ தொண்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தொண்டைங்கிறது வந்து காலம்பரம் ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கும், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும். தொண்டை அதாவது சில சமயம் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக பேசும், சில சமயம் மேலே நன்னா வரும். மேலே நன்னா வரும் வர சமயத்தில் நம்ம கீழே இருக்கிறத நம்ம பாயிண்ட் பண்ணோன்னா அது எடுபடாது. சில சமயம் கீழே ஜம்முன்னு மந்திரஸ்தாயி நன்னா தொண்டை எட்டும், அந்த சமயத்தில் மந்தஸ்தாயை ஹைலைட் பண்ணி அதை இன்னும் கீழே இன்னும் டச் பண்ணி இன்னும் கீழே போக முடியுமா என்ன ஏதுன்னு பார்த்ததுன்னா அன்றைக்கி தொண்டை பேசுவோம். சில சமயம் ஸ்பீடு நிறையா பேசுவோம் தொண்டையில், அப்போது வரும்போது அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டியது தான். எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது, ஸ்பீடு பாடுறதுக்கும் மந்திரஸ்தாயில் பாடுறதுக்கும் மேலே பாடுறதுக்கும் எல்லாத்துக்கும் கையில் ஸ்டாக் இருக்கணும். அது ப்ராக்டிஸ் பண்ணி கையில் ஸ்டாக் வச்சுட்டு இருந்தால் தான் ஓ இதை எடுத்துடலாம் இன்றைக்கி, இதை இன்றைக்கி செலவழிக்கணும் அப்படிங்கிறது. தவிர ஒரு தொண்டைக்கு ஒரு அதிமுக்கியத்துவம் அவள் ஒன்றும் பெருசாக கொடுத்ததாக தெரியல, ரைட்? தொண்டை பார்த்துக்கணும் ஓரளவு தான். இது எல்லா காலத்திலையும் இருந்துட்டுருக்கு. அதாவது மகாவைத்தியநாத சிவன் பார்த்ததுன்னா அவர் வந்து தொண்டையை ரொம்ப சீரியஸாக பார்த்துப்பறான். அதாவது மிளகா சாப்பிட மாட்டாராம், மிளகு தான் போட்டுப்பறான், பொறிச்ச வஸ்துக்களை எதுவும் சாப்பிட மாட்டாராம், மத்தியானம் தூங்க மாட்டாராம், இப்படிலாம் அவர் ரொம்ப டயட்லாம் பார்த்துட்டு இருந்தார். அவர் கூடவே படித்தவர் தான் பட்டணம் சுப்பிரமணியர். அவர் எதுக்குமே லட்சியம் பண்ண மாட்டாராம், எல்லாத்துக்கும் தயாராக அவர். அவர் சொல்லுறான், நமக்காக தான் தொண்டை இருக்கே தவிர தொண்டைக்காக நம்ம இருக்கக்கூடாது. அது ஒவ்வொருத்தரோட தொண்டை வாக பொறுத்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பட்டமாமாமி ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சுட்டு கச்சேரிக்கு போயிருக்கா, அது அவளோட தொண்டை வாகு. ஸோ அதை அவள் புரிஞ்சுட்டுருக்கா, அன்னித்த தொண்டை வாகு எப்படி என்ன ஏதுங்கிறது அவள் பழக்கப்படுத்தி வச்சுட்டுருக்கா. அதுக்கு முக்கியமானது தேவை அகெயின் ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நமக்கு தெரியும் இன்றைக்கி தொண்டை எப்படி இருக்குது, ஓ இது மாதிரி தொண்டையா, இன்றைக்கி இது மாதிரி பாடணும், ஓ இது மாதிரி தொண்டையா. ரெண்டாவது அக்கம்பனிமெண்ட்ஸ். சில வயலின்காரா ராகம் பிரமாதமாக எல்லாருக்குமே ஒரு பேசிக் 70% 80% எடுத்துருவோம், அது வேறு விஷயம். ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது அது வரும்போது சில வயலின்காரா ராகம் பிரமாதமாக ஆலாபன பிரமாதமாக பண்ணுவா, வாசிக்கிறதுல ரொம்ப இதுவாக இருப்பா. ஒரு சொரம் ஒரு நெரடலாக ஒன்று பாடினோம், இல்லை ஒரு இதுவாக டக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சோம் சொன்னால் அவள் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்கிறது தெரியும்.
அது மாதிரி இருக்கிற கச்சேரின்னு இருக்கும்போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பாடகா ப்ரோக்ராம் போடுவா. அவளை ஹிம்சை பண்ணுற மாதிரி போட மாட்டா. ஏன்னா அது மாதிரி போட்டதுன்னா கச்சேரி போயிடும், வேற ஒன்றும் இல்லை. இவா நாலு ஆர்த்தனம் பாடி அவளெல்லாம் கச்சேரி அவளால் வாசிக்க முடியாது. இப்போவே இப்போ நான் பிளான் பண்ணது வேறு, ஸ்லைடு எப்படி இல்லாமல் வரும் வரும்னு. இருந்தாலும் வருணோட ஹெல்ப்போடு தான் வந்துருக்கேன். அந்த கேப்பு வரும்போது அந்த அந்த கண்டினியூட்டி போய்டுறது. இது மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஹர்டில்ஸ் வரத்தான் வரும், கச்சேரியில் வரதான் வரும். அதை ஓவர் கம் பண்ணிட்டு வருதில் தான் இருக்குது விஷயமே. அப்போது அந்த ராகம் ஸ்வரம் அவளுக்கு வந்து அப்போது இருக்கிறவளுக்கு ராகம் நிறையா பாடுறது. சில வயலின்காரா வந்து ஒரு காம்போதி சஹானா சாவேரின்னு பாடித்தினா அசாத்தியமாக வாசனை வந்துடுவோம். ஆனந்த பெரியன்னு கொடுத்தா பிரமாதமாக வாசிடுவோம். அவள்கிட்ட ஒரு பிந்து மாலினி இல்லை ஒரு ஜெயந்த சேனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு யோசனை பண்ணுவா. ரெண்டு நிமிஷம் வாசிக்க வேண்டிய இடத்துல அரை நிமிஷம் வாசி நிறுத்திடுவா. ஸோ அது மாதிரி இடத்துல அது பாடாமல் அவளுக்கு வேணுங்கிற ஆனந்த பெருவி சஹானான்னு பாட்டுதுன்னா அவளும் உற்சாகமாக வாசிப்பாள். கச்சேரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் மிருதங்கம். மிருதங்கம் சில மிருதங்கக்காரா ஒரு உற்சாகத்தில் நம்ம இடுத்த காலப்பிரமாணத்தோட அவளோட படப்படப்பும் ஒரு காரணமாக இருக்கும். குருவிருவிருன்னு காலப்பிரமாணத்தை ஓட்டின்னு போவாளாக இருக்கும். அவள் கை பாந்தமாக இல்லாமல் இருக்கும். சில மிருதங்காரை இழுப்பா, நம்ம எவ்வளோ பாடினாலும் அதை பிடிச்சி இழுத்துன்ட்ருப்பா. ஸோ அந்த மிருதங்காரா எப்படி என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு தான் இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டுருப்பா. முதல்ல இந்த 15 நிமிஷத்துக்கு இதெல்லாம் எல்லாத்துக்கும் மைக் சிஸ்டம் எப்படி இருக்குது, முக்கியமாக ஆடியன்ஸ் எது மாதிரி ஆடியன்ஸ். அதை அந்த எங்கள் அப்பா சொல்லுவார் ராமாஜிங்காரை பற்றி சொல்லும்போது, ராமாஞ்சிங்கார் அவர் அந்த சின்ன கண்ணை வச்சுட்டு அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஆடியன்ஸை ஸ்டடி பண்ணுற அழகே தனியம்பர். அப்படியே அலபாய விடுவான், எதாவா ரசிக்கிறா அந்த ஆடியன்ஸ் ரசிக்கிறா, எதை ரசிக்கலை, என்ன எதை நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாக இருப்பான். அந்த முதல் 15 நிமிஷத்துக்கு எப்படிப்பட்ட ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஒரு பீரியட் தான் அவளுக்கு. அவள் டில் தே கெட் ஏ ஃபீட்பேக், ஒரு சபாஷ் பலையாவது வரணும், ஒரு கிளாப்ஸ் வரணும், வந்துடுத்துனா அதுக்கப்புறம் தென் அவள் கம்ஃபர்டபுள் ஆகிடும். ஆனால் அது கிடைக்கிற வரையிலும் அவள் விட மாட்டாள். அது என்ன ஏதுங்கிறது ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருப்பாள். இப்போது இந்த இது வந்து மியூசிக் அகாடமியில் 1957 ஜிஎன்பி பாடின இது தானே ஸ்லைடு தானே ஸ்லைடு. ஆமாம், இதில் ஒரு அவசியம் ஒரு அவசரம் தெரியும். அவ பாடும்போது மூணு பேருக்குமே ஒரு அவசரம் தெரியும். ரெண்டாவது பாட்டு இது பாபா 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 பா
கச்சேரிக்கு முன்னால் எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பாள். நான் அதை பற்றி நான் எவ்வளோ கேட்டிருக்கேன். எனக்கு ஜிஎன் சாரோட ஃப்ரெண்டு, ஜிஎன் சாரோட பிள்ளை வந்து என்னோடய காலேஜ் மேட்டு. பட் அவனோட அண்ணா காலேஜ் மேட்டு ராஜா, பட் ராஜாட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பழகின்னு இருந்தோம். அவன் அண்ணாட்ட கேட்டிருக்கேன் நான், ஜிஎன் சார் எப்படி கச்சேரிக்கு முன்னால் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்கேன். சைலண்ட்டாக உட்காந்துருப்பான் அந்த கச்சேரி பற்றி யோஜனை பண்ணிட்டு பேசாமல் உட்காந்துருப்போகிறோம். ஒரு சின்ன ஒரு சத்தம் வந்துட்டால் கூட ரியாக்ட் பண்ணுவோம், ஐயோ கொண்டுடாது எங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த ஒரு கமிட்மெண்ட்டு, அந்த கச்சேரியை பற்றி யோஜனை பண்ணிட்டு அதிலே தான் உட்காந்துருப்போம். இது மாதிரி பல பேரை பற்றி சொல்லலாம். இப்போது நான் இன்ஃபேக்ட் ஒரு தடவை செம்மங்குடி சீனிவாசையரோட ரெக்கார்டிங் மெட்ராஸில் நான், இது நடந்தது 1977 நடந்தது. செம்மங்குடி சீனிவாசையருக்கு எங்கள் அப்பாவோட வாசிக்கிற ஒரு ரெக்கார்டிங், அதுக்கு எல் சுப்ரமணியன் தான் வயலின். அது வந்து நடந்தது வந்து எல்டாம்ஸ் ரோட்டில் ஒரு ஸ்டுடியோவில். நானும் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா அவரோட ஃப்ரெண்டாக அதுக்கு போயிட்டு அங்கேருந்து ஸ்டுடியோ ரெக்கார்டிங்க்கு வரதா பிளான். ஸோ என்ன ஐஷன் போயிருந்தா, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டாத்தில் நாங்கள் இருந்தோம். அங்கே கார் அன்பரை சொல்லியிருந்தார், சுப்பிரமணிய அன்பரை சொல்லியிருந்தார். 10:30 ரெக்கார்டிங் போட்டிருக்கு. 10:00 சுப்பிரமணியத்துலேருந்து ஃபோன் வந்தது, அது மாதிரி இங்கே எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் ஆகிடுத்து, அதனால் நீங்கள் இப்போ வர வேண்டாம், நான் எலக்ட்ரிசிட்டி வந்த உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்போ வந்தால் போகிறோம் அப்படின்னார். ஓ சரி, அண்ணா செம்மங்குடி சீனிவாசையர் வந்துட்டார், அவர் இங்கே உட்காந்துருக்கார், அதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா ரைட்டுன்ட்டார். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு 10 நிமிஷத்துக்கெலாம் மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்தார். வந்து என்ன மணியரே கிளம்பலையா, ரெக்கார்டிங் போகலையான்னு கேட்டார். இல்லை சாமி, எங்கள் எலக்ட்ரிசிட்டி போயிட்டு தான் இருக்கா, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்,
கார் அனுப்புறேன் சொல்லியிருக்கா. அப்படின்னா அவர் செம்மகுடி சீனிவாசர் என்ன செய்கிறார், வந்திருப்பாரே அப்படின்னாரான். அவர் வந்துட்டு வரான், அங்கே தான் இருக்காராம் கியோ அப்படின்னாரான். என்ன அவர் என்ன பாடின்னு இருப்பாருங்க அநேகமா அப்படின்னு எங்கள் அப்பா கேஷுவலாக. நான் ஏதோ கேஷுவலாக அப்பா சொல்கிற அளவுக்கு சொன்னால் பேசாமல் விட்டுட்டேன். செம்மகுடி சீனிவாசர் என்ன பாடின்னு இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு முட்டியில் ஒரு வலி, அதனால் மாடி ஏற முடியாது. இந்த ஸ்டுடியோ மாடியில் இருக்குது. கடைசியில் கார் அமிச்சா, 11 மணிக்கு கார் அமிச்சா ஸ்டுடியோவுக்கு போனோம். அப்பாவை பிடிச்சுன்னா அந்த மாடி ஏறுறதுக்கு நாங்கள் போகிற சமயத்தில் பார்த்ததுன்னா பாட்டு சத்தம் கேட்குறது. காம்போதி ராகம் பாடின்ட்டுருக்கார். அவர் எப்படி பாடின்ட்டுருக்காருன்னா, ரொம்ப சீரியஸாக ஒரு யங்ஸ்டர் ஒரு புது ரெக்கார்டிங்கு பாடுறாருந்தால் எப்படி பாடுவோம், என்ன ஒரு படப்படப்பு இருக்கும் அந்த படப்படப்பு. அவர் பாடாத காம்போதியா ஒரு மா ஜானகி, ஸ்ரீ சுப்ரமணிய நமஸ்தே, ஏலராசாமி பகவா, என்னெல்லாமோ பல்லவியெல்லாம் கொடி கட்டியாச்சு. அவர் காம்போதியா அவருக்கு ஒன்றுமே இல்லை, ஓரங்க சாயெல்லாம் ஒன்றுமே இல்லாத விஷயம். பட் அந்த காம்போதி உட்காந்துன்னு அவர் பாடின்ட்டுருக்கார். ரொம்ப சீரியஸாக பாடின்ட்டுருக்கார். அதாவது நாங்கள் மாடி ஏறுறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. அந்த 5 நிமிஷம் வரையிலும் நாங்கள் கேட்டதுன்னா ரொம்ப மேலே க்ளீனாக பாடி பார்த்துட்டுருக்கார். போனோடனே ரெக்கார்டிங் ஆரம்பம் ஆகிடுது. எனக்கு ரொம்ப அப்போது அவருக்கு 65 வயசு ஆகிருக்கும். அவர் நம்ம ஒன்று யோஜனை, அவர் சங்கீத கலாநிதி வாங்கி 25 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சாதகம் பண்ணிட்டுருக்கார் அவர். அது என்ன ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், எப்படி ஒரு ஒரு இது மாதிரி நம்ம இன்னும் சொல்கிறதா இருந்தால் நான் எம்எஸ் சுப்பலட்சுமியை பற்றி சொல்லலாம், லால்குடி ஜெயராமனை பற்றி சொல்லலாம், எம்எஸ் கோபாலகிருஷ்ணன், இதெல்லாம் சின்னதாக இருக்கிறதா நான் சொல்லிட்டு வரேன். ஒரு தடவை எம்எஸ் கோபாலகிருஷ்ணனை பார்க்குறதுக்கு போயிருந்தோம், பிரசாதம் தான் கூட. அப்போது அவர் சொல்கிறார் ரொம்ப கேஷுவலாக, நம்ம எம்எஸ் கோபாலகிருஷ்ணனோட சாதகத்தை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். ராட்சச சாதகின்னு மகாவித்வான்கள்லாம் சொல்கிற விஷயம். அவர் மாதிரி ஒத்துராலையும் சாதகம் பண்ண முடியாது. அவர் என்ன நினச்சாலும் கையில் பேசக்கூடிய ஒரு ஒரு சுவாதீனம் உள்ள ஆள் அவர். அவர் பக்கத்தும் அவர் சொல்கிறார், என்ன தான் சாதகம் பண்ணாலும் என்ன சார், கச்சேரியில் வரமாட்டேங்கிறது அப்படின்னார். ரொம்ப தூக்கி அறி போட்டது. என்னடா அது, கச்சேரி கூட தேவையில்ல சார், இந்த ரேடியோ ஸ்டேஷன் இருக்கே அதில் அந்த லைட்டு எரிஞ்சுடுத்துனா நமக்கு வயிற்று பகால்ங்கிறது, வயிற்றெல்லாம் என்னமோ செய்கிறது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரேடியோ ஸ்டேஷன் அவளுக்கெல்லாம் ஒரு 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 ஒன்றுமே இல்லாமல் ஒரு பீனட் விஷயம்னு நான் நம்ம நினச்சின்னு இருக்கிறது. இத்தனைக்கும் எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் பற்றி நான் கேள்விப்பட்டது என்னன்னு கேட்டால், சாயங்காலம் சோலோன்னு சொல்லித்துனா அவர் எப்போதும் பண்ணுற சாதகம் இல்லாமல் அந்த 4 மணிக்குள்ளே காலம்பரம் 4 மணிக்குள்ளே அந்த சோலோவில் வாசிக்கிறது அத்தனையும் ஒரு தடவை வாசி முடிச்சுடுவான். அதுக்கப்புறம் ரெகுலர் கோட்டா சாதகம் இருக்குது. அப்படி சாதகம் பண்ணிட்டு தான் இது மாதிரி நிறையா இது மாதிரி சொல்லலாம். கச்சேரியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் காலப்பிரமாணம். காலப்பிரமாணங்கிறது ஸ்பீடு, ரொம்ப கலோக்கியலாக சொல்லணும்னு சொல்லித்தினா ஸ்பீடுங்கிறது ஒரே, அந்த ஸ்பீடுக்கு பல விஷயங்கள் இருக்குது. இப்போது காலப்பிரமாணங்கிறது கீர்த்தனை பாடுறதுக்கு மாத்திரம் காலப்பிரமாணம் இல்லை, ராகம் பாடுறதுக்கும் காலப்பிரமாணம் இருக்குது. ஒரு ராகத்தில் பாடுற ஒரு சங்கதிக்கும் காலப்பிரமாணம் இருக்குது. இப்போது அப்படின்னு வரும்போது அது வரலும் ஒரு காலப்பிரமாணம் இருக்குது. ந அது ஒரு ஸ்பீடில் இருக்குது. அது வரலும் ஒரு ஸ்பீடு. அவ்வளோதானே தவிர, இது ஸ்பீடை மாற்றி போட்டோன்னா இந்த சங்கதியே வராது. எப்படின்னு கேட்டப்போ, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரார், வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம், வாங்கோ 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 அப்படின்னு கூப்பிடுறோம். கூப்பிட்டு வாங்கோ உட்காருங்கோ, காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, ஆற்றில் எல்லோரும் சௌக்கியமாக, இதுதான் நம்ம சொல்கிறோம். இது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பீடு இருக்குது. வாங்கோ 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 கூப்பிடுறது அது ஒரு ஸ்பீடு, உட்காருங்கோ காஃபி சாப்பிட்றீங்களா கேட்குறது ஒரு ஸ்பீடு, ஆற்றில் எல்லோரும் சௌக்கியமாக என்ன விஷயம் கேட்குறது, இதே நீங்கள் மாற்றி சொல்லி பாருங்கோ.
இந்த வாங்கோ வாங்கோ வாங்கோங்கிறத வாங்கோ 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 என்ன காஃபி தான் சாப்பிட்றீங்களா அப்படின்னா அது பொருத்தமாக இருக்குமோ? அதாவது சொல்ல வேண்டிய ஸ்பீடில் சொன்னால்தான், அதாவது அந்த ராகத்தை சொல்லும்போது மதங்கர்ங்கிற ஒரு ஃபிஃப்த்து செஞ்சுரியில் தான் அதுக்கு முதல்ல ஜாதிங்கிற நேமில் இருந்தது. மதங்கர்ங்கிறவர் தான் இந்த ராகங்கிற இப்போ பாடுற ஒரு முறையை கொண்டு வந்தார். அவர் இந்த ராகத்தை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறார், ராகம் என்பது காதுக்கு இனிமையான சுரங்களை கொண்ட ஒரு வர்ணம் அப்படிங்கிறார். காதுக்கு இனிமையான ரைட்டு, ஸ்வரங்கள் ஸ்வரங்களை கொண்ட அதுவும் ரைட்டு. வர்ணம், வர்ணம்னா என்ன அப்படின்னா இதில் நாலு விஷயம், ஆரோஹி அவரோஹி ஸ்தாயி சஞ்சாரி, நாலு விஷயங்களை அடைக்கினது வர்ணம். ஆரோஹி அவரோஹி ஸ்தானம், சஞ்சாரி. மேலே போகலாம், கீழே இறங்கலாம், அங்கே நிற்கலாம், மேலேயும் கீழேயும் போயிட்டு வரலாம், அங்கேயும் நிற்கலாம், சஞ்சாரம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இது எல்லாம் செஞ்சால் போகாது, காதுக்கு இனிமையாக இருக்கணுங்கிறார். ரொம்ப முக்கியமாக அதை சொல்கிறார், காதுமிக்கு இனிமையான. ஆக அதுக்கு ஒரு அந்த ஒரு ராகத்துக்கும் ஒரு காலப்பிரமாணம் இருக்குது. ராகம் பாடுறதுக்கு அந்த சங்கதிகள், ராகத்தில் இருக்கிற சங்கதிகள் இருக்கே, ஒரு சங்கதிக்கு ஒரு காலப்பிரமாணம் இருக்குது. அந்தந்த காலப்பிரமாணத்தில் அந்தந்த சங்கதியை பாடினால்தான் அந்த ராகத்தோடு நமக்கு அந்த சாயை கிடைக்கிறது. அடுத்தது கீர்த்தனை. இப்போ சொரம் பாடும்போது தக்கதிமி தக்கதி ப ப ப ம ப த த ப ம ஹ ப த த ப ம ப த ப ம ப த ப ம ம நி த நி ப த ம ப ம த ப த ம ப க ம க ம க ப ம ப க ம க த ப த அப்படின்னு வரும்போது அது சொரத்தோடு அது தாளத்தோடு வந்துடுறது, சர்வலுகுவாக வந்துடுறது, அதுக்கு காலப்பிரமாணம் இருக்கும். கீர்த்தனைக்கும் ஒரு கீர்த்தனைக்கும் ஒரு காலப்பிரமாணம்னு இருக்குது. அந்தந்த கீழே அந்தந்த காலப்பிரமாணத்தில் அந்தந்த கீர்த்தனையை பாடினால்தான் அந்த கீர்த்தனை நன்னாக இருக்கும். அந்த கீர்த்தனைக்கு உண்டான காலப்பிரமாணம் இல்லாமல் அந்த கீர்த்தனையை பாடுத்தினால் அந்த கீர்த்தனை எடுபடாது. இப்போ ஓரங்க சாய் இருக்குது, ஓரங்க சி ஒன் டூ ஒன் டூ. இதில் ஏதோ தகராறு, அது அந்த காலப்பிரமாணத்தில் மன சொல்லோ நீ மர்மமுனு தெலுசு கோ மன சொல்லோ நீ மர்மமுனு தெலுசு. இது இன்னொரு காலப்பிரமாணம். இந்த காலப்பிரமாணத்தில் இந்த கீர்த்தனையை பாட முடியாது, அந்த காலப்பிரமாணத்தில் இந்த கீர்த்தனையை பாடினா நன்னா இருக்காது. அது அதுக்குன்னு காலப்பிரமாணம் இருக்குது, அது இதில் பாடினால்தான் அந்தந்த கீர்த்தனை வரும். காலம் எதுக்காக சொல்லிட்டுறேன், கச்சேரியில் கரெக்டு காலப்பிரமாணத்தை எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு. அதில் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு மிருதங்கிஸ்ட் அதில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவா. அவளுக்கு அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நீ எந்த மாதிரி நீ பாடிட்டு வராய், அதாவது ஒரு புது பாடகனாக இருந்தால், பழைய பாடகாளாக இருந்தால் அவளுக்கு பழக்கம் இருக்கும், அது வேறு விஷயம். ஒரு புது பாடகனாக இருந்தால் பத்து நிமிஷத்துக்குள்ளே அவன் எது மாதிரி அந்த ரூட்டில் போகிறாங்கிறது தெரிஞ்சிடும். அவன் முன்ன பின்ன அப்படி இப்படி அந்த ஸ்பீடு அப்படி இப்படி போனால் கூட அந்த கரெக்டான ஸ்பீடு என்ன, அவன் பாட வேண்டிய ஸ்பீடு என்ன, அந்த கீர்த்தனையோட ஸ்பீடு என்ன, அதில் நெயில் பண்ணி வச்சுருவான். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. முன்ன ஒரு தடவை மெட்ராஸில் 50-50 கிளப்புன்னு ஒன்று உண்டு, இப்போவும் இருக்குது. அந்த 50-50 கிளப்பு முன்ன உட்லண்ட்ஸில் நடக்கும். அதில் ரெண்டு நாள் கச்சேரி, மந்த்லி கச்சேரியை வச்சுருந்தா, முதல் நாள் செம்பை லால்குடி பால்காட் மணி இயர், அடுத்த நாள் லால்குடி ஸ்ரீமதி பால்காட் மணி இயர், இது ரெண்டு நாளைக்கும். நாங்கள் அப்போ குரம்பேட்டில் இருந்தோம். அப்போ லால்குடி சோலோக்கு வரும்போது காரில் வந்துட்டு இருக்கும்போது
எங்கள் அப்பா என்கிட்ட காலப்பிரமாணத்தை பற்றி சொல்லிட்டு வந்தார். காலப்பிரமாணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அது கரெக்டாக அதை பார்த்து ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லால்குடி ஜெயராமன் வாசிக்கும் போது கவினி சில கீர்த்தனைகள்லாம் வாசிக்கிறதுக்கு முன்னால் அந்த இடது காலால் கீர்த்தனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தாளம் போட்டு பார்த்துன்ட்டு அதுக்கப்புறம்தான் கீர்த்தனையை எடுப்போம் அப்படின்னார். அன்றைக்கி அந்த கச்சேரியில் கவனித்தேன். அவர் என்ன சொன்னார், ராகம் வாசிவிட்டு சில முக்கியமான கீர்த்தனைகள்லாம் வாசிக்கும்போது ராகம் வாசிட்டு போவக்கீழே வச்சுட்டு தண்ணி எண்ணி குடிக்கிற மாதிரி இப்படி செய்கிறாரே தவிர காலில் தாளம் போட்டு பார்த்துட்டுருக்கார் அவர். அதுக்கப்புறம்தான் அந்த கீர்த்தனை எடுக்கிறார். இதை நான் லால்குடி ஜெயராமன்ட்டியே சொன்னேன், அவர் சார்ட்டே சொன்னேன்னா இது மாதிரி சொன்னால் எங்கள் அப்பா சொன்னால் நீங்கள் அது மாதிரி போட்டு பார்த்துட்டுருக்கீள். அவருக்கு ஒரு பக்கம் ஒரே ஆச்சரியம், ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம். இதெல்லாம் கவனிக்கிறார் அவர், ஐயோ எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னார். காலப்பிரமாணங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கீர்த்தன காலப்பிரமாணங்கிறது ஆல் த மோர் இம்பார்ட்டண்ட். Thank you.
கச்சேரியில் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு கேட்டதுன்னா ப்ரோக்ராம் போடுறது. ப்ரோக்ராம் போடுறது மாதிரி ஒரு விஷயம் 10 கச்சேரி பண்ணிடலாம் ஒரு ப்ரோக்ராம் போடுறதுக்கு. ஏன்னா பல ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு ப்ரோக்ராம் போடுறதுல நம்ம யோசனை பண்ணணும். முதல்ல எந்த இடத்துல அந்த கச்சேரி நடக்கிறது, அதாவது என்ன ஈவெண்ட், அதாவது சபா கச்சேரியா, சேம்பர் மியூசிக்கா, இல்லை கோவில் கச்சேரியா, கல்யாண கச்சேரியா, இப்படிலாம் யோசனை பண்ண வேண்டி வருது. என்னன்னு கேட்டால் ப்ரோக்ராம் போடும்போது நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ், என்ன செஞ்சால் அவள் ரிசீவ் பண்ணுவா, எப்படி அவளை கவனிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணணும். இப்போது கோவில் கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டுன்னா சொல்லுவா, ராத்திரி 8 மணிக்கே ஆரம்பித்து ஒரு 10:30 வரலும் பாடிவிடலாம் சார் எல்லாம் சொல்லியிருப்பா. நம்ம கரெக்டாக 2.5 மணி நேரத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்போம். கோவில் கச்சேரின்னு பாடும்போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன டயட்டு, என்ன டயட்டின்னு பார்க்கணும். அது பெருமாள் கோயிலாக போயிட்டு அங்கே போய் நம்ம சிவசிவேன ராதான்னு பாடினோன்னா அவ்வளோ லௌகீகம் இல்லை. அது கொஞ்சம் அது யோசனை பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு கல்யாண கச்சேரின்னு சொல்லித்தோன்னா அவள் வைஷ்ணவ சம்பிரதாயமா, ஸ்மார்த்த சம்பிரதாயமா, என்ன அங்கே போய் சிவனை நினைந்தவர் எவர் தாழ்ந்தார்னு பாடுறது லௌகீகம். அங்கே திருப்பாவை ஸ்ரீரங்கநாதம், ஸ்ரீராஜகோபாலம் எவ்வளவோ இருக்குது. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நிறையா கீர்த்தனைகள் இருக்குது. அந்த திருப்பாவை அதெல்லாம் பாடலாமே. இது யோசனை பண்ணி இதை ஒரு மனசில் வச்சுண்டு ஓரங்க சாயி இது மாதிரி கீர்த்தனைகள்லாம் எடுத்து பார்த்து அப்படி போடணும். 1. 2. 2.5 மணி நேரத்துக்கு சொல்லியிருப்பா, 8 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 10:30 முடிச்சுடலாம் சார்னு கோவில் கச்சேரி சொல்லியிருப்பா. நம்ம 2.5 மணி நேரத்துக்கு போட்டிருப்போம். ஒன்றில் என்னாகும்னு கேட்டால் கச்சேரியை 9 மணிக்கு மேலே ஆரம்பிப்பா. சுவாமி ஊர்வலம் இன்னும் வரல, கொஞ்சம் லேட்டாக எடுத்து வந்துட்டுருக்கு அப்படின்பா. அண்ணா நீங்கள் 10:30 முடிச்சுடலாம், 11 மணிக்கு முடிச்சுடலாம்ப்பா. இன்னொன்று என்ன வரும்னு கேட்டதுன்னா 8 மணிக்கு ஆரம்பிச்சிருவா, நம்ம 10 மணிக்கு முடிக்கலாங்கிற சமயத்தில் நம்ம தனியார்த்தனை முடித்து நம்ம சில்லற உருப்படி ஆரம்பிக்கிற சமயத்தில் இன்னொரு 1.5 மணி நேரம் கூட ஆகட்டும், சுவாமி அலங்காரம் நடந்துட்டுருக்கும்பா. அப்போ அந்த சமயத்தில் சில்லற உருப்படி இன்னும் எப்படி 1/4 மணி நேரத்துக்கு எப்படி தள்ளிட்டு போகிறது, அங்கே ஒரு விருத்தம் பாடுறது, ஒரு ஸ்லோகம் பாடுறது, அதுக்கு ஒரு குஷன் வச்சுக்கணும். அந்த சமயத்தில் போய் இல்லை நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, எனக்கு 2 தான் இருக்குது, அதோட நான் முடிச்சுடுறேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம போயாகணும். அதே மாதிரி நம்மளோட மைண்ட் செட் மாறிடும். நம்ம வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு பாட போகிறோங்கிற ஒரு சைட்டில் போடும்போது நீ 1.5 மணி நேரத்துலேயே முடியினாலோ, இல்லை நீ 3.5 மணி நேரத்துக்கு பாடுனா ஒரு மாதிரி நம்ம எதாவது மேக்கப் பண்ணலாம். நம்ம 2.5 மணி நேரத்துக்கு பாட போகிறோங்கிற அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுருக்கும்போது திடீர்னு 1.25 மணி நேரத்தில் கச்சேரியை முடிக்கணுங்கும்போது டக்குன்னு அதுக்கு மாற்றிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். இன்னொரு விஷயம், இந்த கல்யாண கச்சேரிலையும் இதே மாதிரி டியூரேஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். நீ பியூட்டி பார்லர்லேருந்து வரல, 7 மணிக்கு மேலே தான் கச்சேரி ஆரம்பிக்கணும்பா. நம்ம 5:45 மணிக்கே நம்ம ரெடியாக இருப்போம். இதெல்லாம் ரொம்ப காமன், இது வந்து ரொம்ப ட்ரிவியலாக இருக்கலாம், ஆனால் ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரையிலும் அது வந்து ஒரு டென்ஷனை உண்டு பண்ணிவிடும். அது அடுத்தது கச்சேரியில் ஒரு ப்ரோக்ராம் போடும்போது அல்லைடு ராகாஸ் இருக்கக்கூடாது. ஒரே கச்சேரியில் கரகர பிரியா, ஸ்ரீரஞ்சினி, ஆச்சா ஜெயந்த சேனா இப்படியே போட்டுன்னு போனோன்னா கச்சேரி கான்ட்ராஸ்ட் ராகாஸில் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் போட்டுன்னு வரணும். தாளம், தாளம் ஒரே தாளம் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறது நல்லது. வேறு வேறு தாளங்களில் இதெல்லாம் ஒரு ஒரு வெரைட்டிஸாக ஜனங்களுக்கு வரும். வேற ஒன்றும் இல்லை, வரலாம் ஒரே தாளம் 2 தடவை வரலாம், முடிஞ்ச வரலாம் காலப்பிரமாணம் வேறு வேறு காலப்பிரமாணமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தேவலை. கம்போசர்ஸ் வேறு வேறு கம்போசர்ஸாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு இப்போல்லாம் அதுவும் இப்போ இன்டர்நெட் வந்தப்புறம் நிறைய பேர் லிரிக்ஸ்லாம் நான் ரொம்ப நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அந்த லிரிக்ஸுக்கு நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட வந்து இது வந்து சக்க நூன்னு இல்லை நீங்கள் பாட்டினீங்களா, அது இல்லை சக்க நீ தான் அது அந்த இடம்னு கச்சேரி முடிஞ்சோடனே வந்து நமக்கு கற்றுத்துருவோம். அதெல்லாம் கொஞ்சம் தகராக கொஞ்சம் பார்த்து தான் பாடணும். ஏன்னா இன்டர்நெட்
அதனால் வருது. ஸோ அந்த கோவில் கச்சேரியில் பாடும்போது திடீர்னு சொல்லுவாள், அந்த தீக்ஷிதர் இந்த கீர்த்தனையை இந்த கோவில் சம்மந்தமாக பாடியிருக்காளே, அந்த கீர்த்தனை கொஞ்சம் பாடினா தேவலை அப்படின்பா. நம்ம கொஞ்சம் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். எல்லாத்துக்குமே நம்ம நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட முடியாது. நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்போம், சரி இன்றைக்கி தோடியை மெயினாக பாடிடலாம், பாடி எந்து தாக்கி நாடா பாடலாம் அப்படின்னு, மிஸ்ர சாப்பில் எந்து தாக்கி நாடா பாடிடலாம் அப்படிங்கிற சமயத்தில் ஒருத்தரும் உங்கள் கச்சேரி கேட்குறதுக்கேனே நான் வந்திருக்கேன், 40 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கேன், நீங்கள் தோடி பாடி தாசரதே பாடணும், நான் இன்றைக்கி பூரா கேட்கணும் அப்படின்னு சொல்லித்தினா, சரி எந்து தாக்கி நாடாக்க பதிலாக தாசரதே தானே இப்போ என்ன வந்துருத்தோன்னு நமக்கு தோணலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற தாளம் கீர்த்தனைகள் என்ன, அதுக்கப்புறம் வர கீர்த்தனைகள் என்ன, தாளம் என்ன ஆறுது, காலப்பிரமாணம் என்ன ஆறுது, எல்லாமே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். பட் அதுக்கு தயாராக தான் இருக்கணும். அவள் ஆசையாக வந்திருக்கும்போது இல்லை இல்லை நான் இப்போ மிஸ்ர சாப்புக்கு தான் நான் தயார் பண்ணிட்டு வந்திருக்கேன், அடுத்த கச்சேரியில் நான் பாடுறேன் சொல்லலாம், ஏதோ ஓரளவு சொல்லலாம், அடுத்த கச்சேரியில் கொஞ்சம் பார்த்துக்கலாம்னு சொல்லாமே தவிர, முடிஞ்சவரலாம் அவளோட ரசிகாலோட. அதில் ராமாஜிங்கர் ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டு போவார். ஒரு சின்ன குழந்தை ஒன்று கேட்டுட்டால் கூட அதை கச்சேரியில் பாடிடுவார். ஏன்னா வேறு வேறு லாங்குவேஜில் இருக்கிறது ரொம்ப நல்லது. பல 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 விதமான லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் மேலே எந்த ஸ்டேட்டில் பாடுறோம் அது கொஞ்சம் பார்க்கணும். ஒரு மாதிரி நம்ம தமிழ்நாடுன்னு இருந்ததுன்னா தமிழ் கீர்த்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ கேரளான்னு சொல்லித்தினா சாயத்த நாள் கீர்த்தனை 2-3 சேர்த்துக்கணும். அதே மாதிரி மைசூர் பெங்களூர் அப்படின்னா ஒரு கன்னடா புரந்தரதாசர், இதெல்லாம் இருந்ததுன்னா தான் அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது இல்லாமல் இருந்ததுன்னா தே வில் ஃபீல் ஹர்ட். இதை பற்றியும் கொஞ்சம் யோசனை பண்ணணும். அடுத்தது ரொம்ப த டேர்ம் ப்ராடிஜி. நம்ம ரொம்ப சாதாரணமாக கண்ணா பின்னான்னு யோசனை பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வார்த்தையாக இருக்குது, ரொம்ப பயங்கரமான வார்த்தை இது. இந்த ப்ராடிஜிங்கிறது வந்து அதாவது எல்லாத்துலேயும் குழந்தைகள், இப்போ இருக்கிற குழந்தைகள் நிறையா குழந்தைகள் ரொம்ப நன்னா பாடுறது, ரொம்ப நன்னா வாசிக்கிறது, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. வயசுக்கு மீறி குழந்தைகள் பாடுறது வாசிக்கிறது, நம்ம பார்த்து குழந்தைகள் பாடும்போது நமக்கு இன்னும் நம்ம சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லாத்துலேயும் குழந்தைகள் பாடும்போது நம்ம சந்தோஷப்படுறோம். பட் இந்த ப்ராடிஜிங்கிற நேமை உடனே நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு. ப்ராடிஜியாக ஒரு குழந்தை ப்ராடிஜியாக இல்லையாங்கிறது தெரிகிறதுக்கு 25 வருஷம் ஆகும். அதுக்கு 35 வயசு ஆனப்புறம் தான் நமக்கு தெரியும் அது ப்ராடிஜியாக இருந்திருக்கா இல்லையா இதுங்கிறது. 7 வயசுலேயே நம்ம ப்ராடிஜிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. என்னன்னு கேட்டால் ப்ராடிஜிங்கிறது ஒரு 7 வயசில் இருக்கிற ஒரு ஒரு அதுக்கு உண்டான ஒரு திறமையானது வயசு ஆக 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 அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். நிறையா அது டைவர்ஸிஃபை ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஆசையாக வீணை கற்றுட்டுருக்கோம். அந்த குழந்தை ஒரு 10 வயசு 12 வயசு ஆனோடனே அது கம்ப்யூட்டரில் அதுக்கு டைவர்ஷன் அதிகமாகும். இல்லைன்னா அந்த குழந்தை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துடலாம். படிப்பு எடுப்பெல்லாம் என்னத்துக்கு, முதல்ல மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டராக ஆனப்புறம் அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் சொல்லியிருப்பா. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த ப்ராடிஜின்னு இருக்கிற குழந்தைகள் இருக்கே, அந்த குழந்தைகளுக்கு என்ன டைவர்ஷன் வந்தாலும் அதை விட்டு போகாது, அங்கேயே தான் நிற்கும் அது. அவள் நீ என்ன டாக்டர் ஆகுன்னு சொன்னாலும் சரி, இல்லை நீ படிப்பில் கவினி, இல்லை நீ நீ இதுக்கு போ, நீ ட்ராயிங்கு போ, அதுக்கு போ, நீ எம்எஸ் பண்ணலாம், யூஎஸ் போய்ட்டு எம்எஸ் பண்ணு, அதெல்லாம் ஒரு குழந்தைக்கு ஒரு ப்ராடிஜின்னு சொல்லுத்துனா அது மேலே 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 அதோடைய வித்வத் அதிகமாகிட்டே வரும் வயசாக. அப்படி ஒரு எக்ஸாம்பிள்னு நம்ம இப்போ இருக்கிறதில் நம்ம பார்க்கணுன்னா இப்போ ரீசெண்ட் டயத்தில் மேண்டலின் சீனிவாசை சொல்லலாம், ரவிகிரண், இவெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிற நம்ம ரீசன்ட் டைம்ஸில் நம்ம பார்த்த ப்ராடிஜிகள். ஆனால் மாலியை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். ஃப்ளூட் மாலி 5 வயசு 6 வயசுலேயே அவர் வாசன் வந்தார். டிஎன் கிருஷ்ணன் ஒரு 4-5 மாதம் முன்னால், அவர் போகிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னால் அவரோட பேசுகிறதுக்குள்ள ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சி, ரொம்ப நேரம் பேசின்னு இருந்தார், ஒரு 1/2 மணி நேரம் பேசின்னு இருந்தார். அப்போது அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார்,
நான் ரெண்டு மூணு தடவை அவர்கிட்ட கேட்டிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்டேன், நீங்கள் முதல் முதல்ல எங்கள் அப்பாவோட எப்போ வாசியல் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், செம்மங்குடி சீனிவாசையரோட அவர் திருவனந்தபுரத்துலேருந்து மெட்ராஸ்க்கு வந்து எதுக்காக செம்மங்குடி சீனிவாசையரோட வந்தாருங்கிறத நான் கேட்கல, விட்டு போயிடுத்து. ஆனால் மெட்ராஸ்க்கு வந்துட்டுருந்தேன், வந்துட்டு இருக்கும்போது தென்காசியில் ஸ்டே வண்டி நின்னுது. ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எங்கள் சபாவில் நீ வந்து வாசிக்கணும், இந்த பையனை அனுப்புங்கோ. அப்போ உங்களை வயசு என்னன்னு கேட்டேன், 9 வயசுன்னார். 9 வயசில் சபால வந்து வாசிக்கணும் அப்படின்னாலாம். சபாகாசனம் யாரோட கச்சிருக்குன்னா செம்ப பாடுறார். யார் வரல அப்படின்னா மைசூர் சவுடையா கார் வரல. அவரோட பிளேஸுக்கு இந்த 9 வயசு பையன் செம்பையோடையும் பால்காட் பையனோடையும் சேர்ந்து வாசிச்சிருக்கார். அதை கேட்டவா இப்போ சென்னையில் இருக்கார்னார் அவர். அப்போ சொன்னார், 4 மாதம் முன்னால் சொன்னார், அந்த தென்காசி கச்சேரியை கேட்டவா இன்னும் இருக்கா. அதுக்கப்புறம் மேலே 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 அதோடு நிற்கலை அவர். செம்பைக்கு வாசாரா, அடுத்தது ஜெயின் சாருக்கு வாசார், ஆர்த்த பிரதர்ஸுக்கு வாசார், மதுரை மணியருக்கு வாசார், அப்படியே நிற்கலை. அது அதுதான் ப்ராடிஜி, ரியல் ப்ராடிஜி. அது எங்கள் அப்பாவை வாசிக்க ஆரம்பிக்கும் போது 8 வயசு. கொச்சம்மாளுங்கிற ஒரு மலையாளி கதை சொல்கிற ஆளுக்கு தான் வாசிக்க ஆரம்பித்தார். 9 வயசு இருக்கும்போது செம்பை ஸ்பாட்டட், அதுலேருந்தே செம்பைக்கு கண்டினியூஸாக வாசிக்க ஆரம்பித்தார். 12 வயசு ஆகும்போது அரியக்குடி ராமஞ்சி காருக்கு வாசிக்க ஆரம்பித்தார். அதுலேருந்து பல்லடம் சஞ்சீவராவ் எக்கச்சக்கமாக வாசி, அதாவது இவாளுக்கெல்லாம் வாசித்ததெல்லாம் சும்மா வருஷத்துக்கு 1-2 இல்லை, மாதத்துக்கு 3-4 கண்டினியூஸாக வாசிண்டே வருது. முஸ்ரீ சுப்ரமணியர், மகராஜபுரம், இதெல்லாம் தான். அதாவது ப்ராடிஜிங்கிறது விறுவிறுவிறுன்னு மேலே போயிட்டே இருக்கணுமே தவிர, இத்தனோண்டுக்கு 7 வயசுலேயே ப்ராடிஜின்னு சொல்கிறது வந்து ஒத்துக்கக்கூடாத ஒரு விஷயம். பார்த்து யூஸ் பண்ணணும். நம்ம பார்த்து குழந்தைகள் பாடித்துனா நம்ம சந்தோஷப்படலாம், ஆனால் ப்ராடிஜின்னு சொல்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லணும். Thank you.
the role of violinist in a concert. வயலினிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ஸ்ருதியை காமிக்கிறது. அதாவது பாடகாளுக்கு சில சமயம் இந்த தொண்டைன்னு சொன்னேன் இல்லையா, இந்த தொண்டை வந்து காலம்பரம் ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது பெரியவாளுக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம், எல்லோரும் பிரமாத வாய்ஸ் பிரமாத வாய்ஸுங்கிறோம், பட் பாடுறவாளுக்கு தெரியும் எல்லாம் வாய்ஸு வந்து அதாவது மினிமம் லெவலில் நம்ம கேட்டு நம்ம சொல்கிறோமே தவிர, பட் அதில் வேரியேஷன் இருக்கும். அதில் அவளுக்கு ஒரு எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு ஈஸினஸ் கம்ஃபர்ட் லெவல் அதெல்லாம் நிச்சயமாக மாறிண்டு மாறிண்டு வரும். காலம்பரை பிரமாதமாக இருக்கும், இதெல்லாம் பாடலான்னு நினச்சிட்டுருப்பா, மத்தியானம் வரும்போது ஒரு மாதிரி இருக்கும், சாயங்காலம் வேறு விதமாக இருக்கும். ஸோ அப்படி வரும்போது அதில் ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டதுன்னா, என்ன செஞ்சாலும் ஸ்ருதி சேரலையோன்னு ஒரு மனசு, ஒரு நம்ம என்ன செஞ்சாலும் அதில் ஒரு சந்தேகம் இருக்கும், நமக்கு ஒரு திருப்தியே இருக்காது. அது அது தொண்டையோடு சேர்ந்த ஒரு 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 விஷயம். அது சில நாளைக்கு அப்படி இருக்கும். அது ஸ்ருதி சேர்ந்துருக்கும், சேர்ந்துருக்கலாம், வெளியில் இருக்கிறவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா மனசு நமக்கு வந்து மனசு நிம்மதி இருக்காது, ஸ்ருதி சேரலை ஸ்ருதி சேரலை. அந்த மாதிரி சமயத்தில் தான் வயலினிஸ்ட், ஒரு நல்ல வயலினிஸ்ட் அதை புரிஞ்சுட்டு, சவுடையா கார்வை ராமாஜிங்கார் சொல்லுவோம், அவர் சவுடையா சவுடையா இல்லை, அவர் சவுண்டையாம்பறோம். ஒரு சர்ஜம் காமிச்சார்னா அவ்வளோ பளிச்சுன்னு காமிப்பறான். அதே மாதிரி இந்த சர்ஜம் காமிக்கிறது வயலினிஸ்ட்டுக்கு, அந்த சர்ஜம் நிற்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் டிஎன் கிருஷ்ணனை பற்றி சொல்லும்போது மதுரமணியர் சொல்லுகிறான், அவர் கிருஷ்ணன் வாசிக்கும்போது சஜ்ஜத்தில் போய் நின்றுதுன்னா பளிச்சன்னு இருக்குது அப்படிம்பறான். அவர் கிருஷ்ணனோட அந்த சஜ்ஜத்தை பற்றி அப்படி சொல்லுகிறான் அவர், அந்த சஜ்ஜம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு கேட்டால், பாடகாலுக்கு வருது ஒரு நாட்டுக்கு உறிஞ்சு பாடிகிட்டே இருக்கும்போது அவளை அறியாமல் ஒரு ஒரு ஹரிகாம்போதியோட ஒரு 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 ஷேடு அவள் மனசுக்குள்ளே திடீர்னு வந்துவிடும். இல்லை ஒரு 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 ஹரிகாம்போதி பாடின்னு இருக்கும்போது காம்போதி சாயல் வந்துடுமோங்கிற ஒரு ஒரு சந்தேகம், ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் ஃபேஸ். என்ன தான் ஹியூமன் பீயிங் மூன்றரை மணி நேரமும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, கொஞ்சம் ஓரளவு டைவர்ட் ஆக தான் ஆகும். இல்லை அங்கே வேறு யாராவது ஒரு ஒரு டைவர்ட் ஆகிற மாதிரி ஏதா ஒன்று நடக்கலாம், கச்சேரியில் ஏதா ஒன்று நடக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் டைவர்ட்டாக இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் தான் அந்த வயலினிஸ்ட் அதை பற்றி சொல்லும்போது திருவாலங்காடு சுந்தரேசியரை பற்றி சொல்லுவா. அதாவது பாடகாலுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருதுன்னு தெரிஞ்சால் கூட அடிச்சு பிடிச்சி அந்த 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 மெயின் சங்க அந்த அந்த ராகத்துக்கு உண்டான ரெண்டு மூணு சங்கத்தையே படபடன்னு ஆசைப்படுவான் அவர், இந்த இந்த லெவலுக்கு கொண்டு வந்துடுவான். எங்கள் அப்பா சொல்கிறது விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஆரம்பிக்கிற வயலினிஸ்ட்டுக்கு, வயலினிஸ்ட்டே மிருதம் வயலினாட்டும் மிருதங்காட்டுக்கும் பக்கவாத்தியங்கிறத நம்ம எப்போதுமே நினச்சிக்கணும். பாடகா தான் முக்கியம், அவளுக்கு அனுசரணையாக தான் நம்ம இருந்துருக்கணும். நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது செகண்டரி தான், நம்பர் ஒன். ரெண்டாவது, ஒரு பாடகன் அஞ்சு நிமிஷத்துக்கு ராகம் பாடி விட்டான்னா ரெண்டரை நிமிஷத்துக்கு தான் வாசிக்கணும் ஒரு ஃபுடில், அதுக்கு மேலே வாசிக்கக்கூடாது. வாசிக்காமல் இருந்ததுனால் நல்லது, அவனுக்கு என்னென்னா மேலே வரத்துக்கு உண்டான சான்ஸும் வரும். அதுவும் சில சில என்ன சொல்கிறது, சில ஆர்டிஸ்ட் இப்போ எம்எஸ் சுப்பலட்சுமி இருக்கா, யேசுதாஸ் இது மாதிரி இருக்கிறவாள்லாம் வயலின் என்ன தான் பிரமாதமாக வாசித்தாலும் ஜனங்கள் அதை கவனிக்க மாட்டாள். அவளுக்கு வேணுங்கிறது எம்எஸ் சுப்பலட்சுமி, அவளுக்கு வேணுங்கிறது ஜேசுதாஸ். அது மாதிரி சில ஆர்டிஸ்ட் இருக்கா. அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அவள் அஞ்சு நிமிஷமாக பாடினா ஒரு நிமிஷத்துலேயே நிறுத்தினுன்னும்பா. நீ வாசி பிரயோஜனம் இல்லை, ஜனங்களுக்கு அலுப்பு தட்டிவிடும், வைக்கக்கூடாது, ஒரு நிமிஷம்தான் இருக்கணும்பா. அப்படிலாம் அது ஒரு லெவல் கூடவே சொல்லுவார். அப்போது வரும்போதே நமக்கே தெரியும் நம்ம நன்னா வாசிக்கிறோம் நன்னா வாசிக்கிறோம், நமக்கு ஜனங்களோட சப்போர்ட் இருக்குன்னு ஒரு
கொஞ்சம் வருஷமாக வாசோடனே தெரிஞ்சோடனே ஜனங்களும் எதிர்பார்க்க ஆரம்பிப்பா. ஓ, இவன் பாடி முடித்தாச்சு, இவன் என்ன ஃபிடில் என்ன வாசிக்க போகிறான்னு ஜனங்களும் எதிர்பார்க்க ஆரம்பிப்பா. அந்த சமயத்தில் நம்ம வாசிக்கலாம். அடுத்தது அந்த டெம்போ குறையாமல், பாடகா பாடின டெம்போ குறையாமல் கொண்டு வருது, கச்சேரியை கொண்டு வருது. அதுக்கும் அடுத்த லெவல், பாடகா கொஞ்சம் கீழே இறங்கினா கூட கச்சேரியை நிறுத்தி வச்சுடுற வயலினிஸ்ட்டும் இருந்திருக்கா. மைசூர் சவுடையா காருலாம் இருக்கும்போது அவரோட கச்சேரி நான் கேட்டிருக்கேன். சின்ன வயசு தான், இருந்தாலும் ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருக்கும். அவரை பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சவுடையா கௌரவ் வாசிக்க போகிறாருன்னா சில கச்சேரிகள்லாம் அவர் வாசிக்கிறதுக்கு முன்னாலே அப்ளாஸ் வரும். வாசிக்கிறதுக்கு முன்னாடியே அப்போ மதுரமணியர், சவுடையா, பால்காட்மணியர், மஞ்சுநாத்னு ஒரு 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 செட்டு ஒன்று உண்டு. அது வாணிமஹாலில் வருஷா வருஷம் நடக்கும். சென்னையில் டிசம்பர் சீசனில் எல்லா வருஷமும் உண்டு. அதில் மதுரமணியர் சொரம்பாடி விட்டுருப்பார். அந்த வாணிமஹாலில் சொரம்பாடி விட்டுட்டு சவுடையா கார் வாசிக்கிறதுக்கு முன்னால் வெறுமனை வாசிக்காமல் வேணும்ன்ட்டு ட்ரமட்டைஸ் பண்ணுவார். வாசிக்காமல் எங்கள் அப்பாவை பார்த்து அப்படி சிரிப்பார். எங்கள் அப்பா அப்படி பார்த்தோன்னா ஓன்னு அதுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கிடைக்கும். வாசிக்க போகிறாங்கிறதுக்கு ஒரு கிளாப்ஸு, அது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கலப்பி விடுறது. இது மாதிரிலாம் அந்த கச்சேரியை குஷிப்படுத்தி விட்டுடுவா. அது பால்காட் ருகுசார் சொல்லுவார், சவுடையாக இருந்துட்டார்னா கச்சேரியை பற்றி ப்ராப்ளமே இல்லை, ஜம்முன்னு கொண்டு வந்து விட்டுருவோம் கச்சேரி. அது என்ன தான் தூங்க விட மாட்டார் அவர், ஏதாவது ஒன்று செஞ்சு செஞ்சு விட்டுடுவார். அப்படிங்கிற ஆலத்து பிரதேசம் தானே. எப்படி பில்டப் பண்ணின்னு வர்றார் பாருங்க.
மாதிரி பெரிய வித்வான்கள் கச்சேரி விஷயமாக செஞ்ச பல விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை பற்றி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஏதோ நான் செஞ்ச ஒரு புண்ணியத்தினால் மகா பெரிய வித்வான்களோட பக்கத்தில் அவளை பார்த்து அவள் கச்சேரி பண்ணுறதுக்கு முன்னாடியும் கச்சேரி பண்ணும்போதும், அதாவது ஸ்டேஜிலேயே தான் நான் உட்காந்துருப்பேன் எப்போதும். எல்லா எங்கள் அப்பா காலம் மாற வரையிலும் அவருடைய எல்லா கச்சேரிக்கும் நான் ஸ்டேஜில் தான் உட்காந்துருந்துருக்கேன். ஸ்டேஜில் உட்காந்துருந்தான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அப்போது அவள் ஸ்டேஜில் இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவள் ஒருத்தருக்கொத்தர் கண்ணில் பார்த்துக்கிறது, அந்த பார்த்துக்கிறதுல அவள் தேவில் எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ், இன்னும் அதிகமாக வாசிக்கலாமா வேண்டாமா என்ன ஏதுங்கிறது அந்த பார்வையிலேயே அவள் பேசிப்பா. அதெல்லாம் பக்கத்துலேயே பார்க்குறதுக்குண்டான ஒரு பாக்கியம் கிடச்சிது. அதை பற்றி இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம் மகா வித்வான்களை பற்றி. எனிவே இன்றைக்கி வந்து இன்னும் ஒரே ஒரு ஸ்லைடு போட்டு அதோட என்னுடைய நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம். Thank you.
ஆயிடுச்சு. ஸோ குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிபடி. இப்போது நம்ம இவர் சொன்ன பாயிண்டெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி சமரைஸ் பண்ணோம்னாக்க அப்போ தெரியும் அந்த பக்கம் உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணுறது எவ்வளோ ஈஸி அப்படின்னு. ஓ, இன்றைக்கி கச்சேரி ரொம்ப சுமாராக இருக்குது, அவருக்கு தொண்டையே சரியாக இல்லை, ஏதோ பாடிட்டு போயிட்டார் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் இப்போ தெரியறது ஒவ்வொரு தடவையும் அவள் கச்சேரிக்கு வரும்போது எத்தனை அழகாக ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி, எத்தனை சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட கஷ்டப்பட்டு அதை சாதகம் பண்ணி என்னமோ முதல் நாள் பாடுற மாதிரி. ஒன்று ரொம்ப முக்கியமாக சொல்கிறதுக்கு மறந்து போயிட்டேன். எம்எல்வி அம்மா சொல்லுவாளாம், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு சொல்லுதுன்னா ஒரு தடவை எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இன்டர்வியூ பண்ணிவிட்டு போயிடுதுன்னா அவள் லைஃப் டைத்துக்கு அவளுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிடச்சிடுறது. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்னு வந்ததுன்னா ஒவ்வொரு கச்சேரியும் அவளுக்கு எக்ஸாமினேஷன், ஒவ்வொரு நாளைக்கும் அவளுக்கு எக்ஸாமினேஷன். ரொம்ப கரெக்டு. நான் எனக்கு அதுதான் தோணித்து. அவர் சொல்கிறார் செம்மங்குடி 65 வயசில் கூட உக்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ரேடியோ ஸ்டேஷனில் கொடுக்குற மியூசிக் கூட கான்சர்ட்டு கூட அவ்வளோ ப்ரிப்பேர்டாக போகிறார் அப்படின்னா, அதுலேருந்து தெரியறது அவளோட கமிட்மெண்ட், ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏதோ வந்து பண்ணுறதுன்னு இல்லை, ஏன்னா இது வந்து இந்த ப்ரொஃபஷன் மாத்திரம் அவளோட பேஷன். தேர் எக்ஸிபிட்டிங் தேர் பேஷன் அண்ட் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் தேர் ஹார்ட் அண்ட் சோல். ஸோ மியூசிக் இஸ் அ ஒன் விச் ரியலி ரிக்வயர்ஸ் தட். ஓகே, ஸோ ஐ ரியலி லேர்ன் த கைண்ட் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ், தி கைண்ட் ஆஃப் பிளானிங், தி கைண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தே ஹாவ். அஃப்கோர்ஸ் ஹவு தே சின்க்ரனைஸ் வித் ஆடியன்ஸ் அண்ட் வித்இன் 15 மினிட்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் த கான்சர்ட் அண்ட் ஹவு தே ரியலி கெட் ஆன் டு ரியலி நோ த பல்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ் அண்ட் தென் ப்ராபப்ளி ரெடி டு ஸ்விட்ச் இஃப் தெர் இஸ் அ நீட். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் அது நிஜமாகவே முதல் தடவையாக போகிற மாதிரி, அதில் ஒரு புத்துணர்ச்சியோடு அவள் ப்ரிப்பேர் பண்ணுற விதம், அதோட பிளானிங், அதோட ப்ரோக்ராமிங், ஹவு தே ஹாவ் டு ரியலி டூ அண்ட் ஹவு அக்கம்பெனிமெண்ட்ஸ் ஹாவ் டு ரியலி ரியலி ஒர்க் வித் தெம் டுகெதர். நான் சில டைம் நினச்சிப்பேன், இவள் எப்படி அக்கம்பெனிமெண்ட்ஸோடு இவ்வளோ 2.5 மணியும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாளா? எங்கேருந்தோ கூப்பிட்றா, கணம் வந்து பெங்களூர்லேருந்து வந்தாங்கிறா, மிருதங்கம் வந்து மெட்ராஸ்லேருந்து வந்தாங்கிறார், ஒருத்தர் மாயவரத்துலேருந்து வந்தாங்கிறார். ஆனால் எல்லோரும் உட்காந்து நீங்கள் சொல்லும்போது என்னமோ 15 வருஷமாக அவள் உட்காந்து வாசிச்சுட்டு அதே கச்சேரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் சில டைம். இப்போ புரியறது வந்து ஹவு அதர் அக்கம்பெனிமெண்ட்ஸ் ஹாவ் டு ரியலி ஒத்துழைச்சி ஒரு கோஆப்ரேட் பண்ணி வோக்கலிஸ்டோடு சேர்ந்து வாசிக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது, எப்படி அவள் வந்து அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தன்னோட இதை வந்து மிகப்படுத்திக்காமல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். கடைசியாக சொல்லப்போனால் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் வாட் கைண்ட் ஆஃப் பிளானிங் தே ரியலி டூ, இன்க்ளூடிங் த லொக்கேஷன், த கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் அண்ட் எந்த ஸ்டேட்டு, எந்த விதமான கம்போசரோட சாங்ஸ் எடுத்துக்கலாம், எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்போது கண்டிப்பாக பெங்களூர்னு எடுத்துட்டோன்னா புரந்தரதாசர் கீர்த்தனை ஒரு 4 கீர்த்தனையாவது பாடினாதான் யூ வில் கனெக்ட் வித் த ஆடியன்ஸ். நீங்கள் ரொம்ப தமிழ் விருதமாக பாடிந்தேன்னா அவ்வளோ எடுபடாது, என்னப்பா அங்கேருந்து வந்துட்டு தமிழாக பேசிகிட்டு இருக்கான் பாடிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அதையும் அவர் நல்லா கவர் பண்ணார். ஸோ ஐ ரியலி லேர்ன்ட் அ லாட் இன் திஸ் செஷன். லெட்ஸ் ஆல் கிவ் அனதர் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் நோயிங் திஸ் டுடே. தேங்க் யூ வெரி மச். மை பிரதர்-இன்-லா ராம்கிருஷ்ணன். Music, attending a morning event on a Sunday is not that easy. I know all of you would really sleep up to 10 o'clock and have breakfast, but still, good to see all of you on time. We thank Sharada for singing the invocation song and also for the introductory address. We look forward to a great concert in the evening and request all of you to be present and enjoy the music. The evening event will start sharp at 6 p.m. Thank you so much.